ஆமா, நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? என்ன முறைச்சு பாக்குறீங்களா? நான் யாருன்னு தெரியும்ல, இந்த டிபார்ட்மெண்ட்டே என்ன கண்டா அள்ளு விட்டுரும். அப்படி இருக்க நீங்க தேவையில்லாம இந்த வீணா போன துர்காவுக்காக சப்போர்ட் பண்ணி கேஸ் எடுத்து வந்திருக்கீங்க. அதான் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்களே, ரெண்டு நாள்ல தீர்ப்பு வந்துடும்னு. அதுல ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? உங்க அட்வைஸ் கேட்க நாங்க இங்க வரல, நாங்க துர்காவை பார்க்கணும், பார்த்து பேசணும். அதெல்லாம் நீங்க பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்கங்க. ஓ அப்படியா, நீங்க ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவீங்களா? அப்ப நான் எது வரனாலும் கோர்ட்ல தான் போய் பார்க்கணுமா? எங்களை பேச விட மாட்டீங்க? ஆமா, இந்த சரவண பெருமாள் எப்பவுமே ரூல்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவன். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க. ஹலோ சார், அதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நான் யாருன்னு தெரியும் இல்ல? தி கிரேட் லாயர் கற்பகாம்பல் மேடமோட ஜூனியர் லாயர். பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி உங்க முன்னாடி ஒரு லெட்டர் இருக்குல்ல, அதை படிச்சு பாருங்க. நான் தான் மறுபடியும் சொல்கிறேன்ல, இது என்னோட இடம். இந்த மாதிரி தம்மா துண்டு பேப்பர்லாம் கொடுத்தாலோ, இல்லை யார் பேரை சொல்லி சீன் போட்டாலோ, நான் அப்படியே மசிஞ்சிருவேன்னு நினச்சிங்களா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இங்கே நின்று ஓவராக பேசாமல் முதல்ல இங்கேருந்து கிளம்பி போங்க. ஏய், இன்னொரு தடவை ஓவரா இங்கே நின்று பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நானே அடிச்சு வெளியில துரத்த வேண்டியது வரும். அம்மா வாங்கம்மா, போயிடலாம். என்ன இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஓகே சார், வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வரும், தயவு செஞ்சு அட்டன் பண்ணிடுங்க, இல்லைன்னா சாரோட வேலை போயிடும். சார் வணக்கம். சார் சார் சொல்லுங்க சார். அங்கே இந்த சீனியர் லாயர் கற்பாம்பளுடைய ஜூனியர் லாயர் சுஜாதா வந்திருக்காங்களா? ஆமாம் சார், வந்திருக்காங்க சார். அவங்க யாருன்னு தெரியாம எல்லாத்துக்கிட்டையும் நடந்துக்கிற மாதிரி அவங்க கிட்ட நடந்துக்காங்க. அவங்க ஒரு மாதிரி வில்லங்க பிடிச்சவங்க. ஏதாவது கொஞ்சம் நக்கலா பண்ணு வச்சுக்கோ, மொத்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். லூஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்டோட மானத்தை வாங்கிட்டாங்க. அவங்க எந்த காரியத்துக்கு வந்திருக்காங்களோ அதை முதல்ல செய்ய விடு. அவங்க ப்ராப்பரா லெட்டர் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க, புரிஞ்சுதா? நான் பண்ணிடுறேன் சார். மேடம் உட்காருங்க. மேடம் நான் சொல்றேனேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. உங்கள் மேடம் தெரியாமல் இந்த கேஸை தப்பாக எடுத்துருக்காங்க. இதை நிற்கிற குட்டி பிசாசு, இது மூஞ்சிய பாவமாக வச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்லி உங்கள் மேடம் இந்த கேஸை எடுக்க வச்சிருக்கு. அதுவும் அந்த துர்கா இருக்கால, அவள் சாதாரண ஆளே கிடையாது. இதுங்களுக்கெல்லாம் நீங்கள் தயவுசெய்து சப்போர்ட்டே பண்ணாதீங்க. நீங்கள் வாயை மூடுங்க மிஸ்டர் சரவண பெருமாள். அதெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி இருக்கு, அதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க. இங்க பாருங்க சரவண பெருமாள், உங்களுக்கு பதவி மேல பதவி வரும்போது எங்க கிளையன்ட் துர்காவுக்கு நிரபராதனை நிரூபிக்க எங்களுக்கு ஒரு சான்ஸ்க்கு மேல சான்ஸ் வராதா? எங்க கற்பகாம்பால் மேடத்தை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. அவங்க சாதாரணமா எந்த கேஸையுமே விட்டதில்ல. அவங்க இது வரைக்கும் எடுத்த கேஸ்ல எதுலயுமே தோத்ததில்ல, அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தாராளமா நிரூபிங்க மேடம், அதுக்குதானே நீங்களும் வந்திருக்கீங்க. நாளைக்கு கோர்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு நீங்களும் பார்க்க தானே போறீங்க. கோர்ட்ல எங்க மேடம் ஆர்கியூ பண்ணுவாங்க, அங்க என்ன நடக்குதுன்னு வந்து பார்க்க தானே போறீங்க. இப்ப நாங்க துர்காவை பார்த்து பேச வந்திருக்கோம். எங்க கிளையண்ட பார்த்து பேச இடையூறா இருக்காம ப்ளீஸ் அவுட்.